வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க அவன் மட்டுமா வர்றான் யாரார் வர்றான் பக்கத்து பையன் கிட்ட பையன் கோவிந்த அவன் கூட வர்றான் கோவிந்தான்னு ஏன் மனம் மதறீங்க இதத்தான் நீங்க கவனிக்கணும் கோவிந்தா விட ரெண்டு கோவிந்தா இருக்கு தாயி எல்லாம் தெரியுமாப்பா அப்படி அவசகுணமா சொல்லக்கூடாது என்பதுதான் ரெண்டு கோவிந்தா அதுல அழகு மலை எனக்கு போடுறது ஒரு கோவிந்தா அப்ப அந்த சித்திர அப்படி பெரிய கங்கத்துல வச்சு அழகு மலை எனக்கு போடுற கோவிந்த அந்த கோவிந்த இருக்கு அந்த கோவிந்தனோடு இந்த கோவிந்தன் சேரும் போது ரெண்டு கோவிந்தன் ஆயிடுறேன் மண்ணுலக விட்டு விண்ணுலகம் போகும்போது ரெட்ட கோவிந்தா வரும் கோவிந்தா கோய் கோவிந்தா இந்த பூலோகத்துல வாழக்கூடிய மனிதன் ஒரு கோவிந்தா அந்த உயிரை ஏத்துக்கொள்றது ஒரு கோவிந்தா இதுக்குதான் இந்த கோவிந்தாவை அந்த கோவிந்தாவை சொக்கும் போது ஒரு கோவிந்தா ரெண்டு கோவிந்தாவ ஆயிருது அப்படி கோவிந்த கூட வரல கோவிந்தரன் நீங்கள் சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அரியாச்சர் நாங்க சொன்னோம் அடே கிச்சான் காணக அதிக தூரம் இருக்கு நீ நல்ல அரஞ்ச குடும்பத்துல பிறந்தவன் கதை காரணங்கள் எல்லாம் படிச்சிருப்பேன் ஏதாவது ஒரு கதை சொல்றா அப்படின்னு சொன்ன கலை அப்ப கலைப்பு தெரியாம இருக்கும் தோழமார்களே 56 தேஜஸ் சக்கரவர்த்தியின் பிரதான சக்கரவர்த்தி என் தந்தை நல்லதொரு முறையிலே நாட்டு மக்கள் மீது கண் வைத்து காத்து வந்து கொண்டிருந்தார் விசாமுத்திர மகரிஜி வந்து நாட்டு மக்கள் நலம் கருதி யாகம் நடத்த போறோம் என்று வேண்டிய பொன்பொருளை கேட்டார் தடை இல்லாமல் கொடுத்தார் சொல்லிக்கிட்டே வந்தானா மேலவனாந்திர வந்து உங்க குழந்தை கால எடுத்து வச்ச அவை கதை முடிஞ்சு சொல்லி வந்த கதை முடிஞ்சிருக்கு என்ன ஒரு பொய்யை மறைப்பதற்கு 1000 பொய்கள் சொல்வார்கள் என்று சொல்வார்களே அதுபோல சொல்ல வேண்டும் என்று மனதில் இருந்தால் ஒருவர் மட்டும் ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாதப்பா இப்படி மாறி மாறி ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு புறமணியாக ஜெயிக்கிறேன் அப்படி ஒண்ணு நடக்காத ஒண்ணு நடக்கல எதெது எப்பப்ப எப்படி நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும் இத யாராலும் அப்படி ஒண்ணு நடக்கல நீங்க ஒண்ணு கவலைப்படுறோமா கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல நீங்க நிறையா தெற்ப வச்சிருக்கோம் காணகம் அதிக நேரம் ஆயிடுச்சுனா ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தர்றோம் சொன்னான் அதுக்கு அவன் சொன்னா தோழமார்களே தங்களுடைய கடத்தாளர்த்த தெற்ப பிள்ளை வாங்கினா நாங்க கொண்ட சத்தியத்துக்கு பங்கம் வந்துடும் இந்த ஆள விஷயத்துல நீங்க 3¾ நாளே இருங்க நான் போய் தெற்ப வந்துட்டு வரேன்ட்டு கிளம்பினா பாருங்க நான் சொன்னேன் மேற்க போடா தெக்க போடா கிழக்க போடா நீ இப்ப போக பாக்குற பார்த்தா வடக்க போற வடக்க போக கூடாதுரா ஏன்னா உங்க குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்து கெட்டவர் வடது சபோப்படாது எவ்வளவு செல்வம் வேணுமோ நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சு நல்லா ஆழ்ந்துக்க அப்படின்னு குபேரே வடசையில இருந்து அள்ளி கொடுத்தான் சரி அந்த அள்ளி கொடுத்ததெல்லாம் அப்படியே விசாமுத்திரத்தை கொடுத்துட்டீங்க அப்ப வாழ்ந்து கெட்ட குடும்பம் போப்படாதுரான்னு சொன்னேன் அங்கதான் தெற்ப நிறைய வளர்ந்து இவன் போன இடத்துல பெரிய புதர் தெப்பை புதர் தெப்பை புதர் தெப்பை தெப்ப புதர் அப்படி கைட்ட புடிச்சு கால எடுத்து வச்சான் பாருங்க வச்ச இடத்துல ஒரு புது பிள்ளைகள் பேசுகிறீர்கள் உண்மையை தான் சொல்கிறீர்களா நீங்க மன
நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, வந்த உடனே சொன்னா தாங்காத இதயம் படைத்தவர்களுடைய இதயம் போலாகாயிரும். நீங்க புரிஞ்சுக்கிறவங்க என்றக்காக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பார்த்தோம். பிள்ளையின் பாசத்தால் நீங்க புரியும் தன்மை இழந்து விட்டீங்க. இனியும் சொல்லாமல் மறைக்க நாங்க ஆசைப்படவில்லை. அந்த புத்துக்குள்ள இருந்து ஒரு கருணாகம் தேண்டி உங்க குழந்தை இறந்துட்டாங்க.
இரண்டு திங்களா என் அங்கமெல்லாம் நொந்து சுமந்து கேட்டேண்டா இரண்டு நடா பையக நீ பாலூடி நவமணியே
என்னைய நாத்தா தேடிக்கிட்டே திடுறாளா? நானும் போறேன் ஐயா. உன் நாத்தா உன்
உன்னை தேடுவார், நீ உன் தாயை தேடுவார். ஆனா என் மகனை என்னை எப்ப எப்போ தேட போகிறார்? ஐயா என் செல்வ மகனே, என் மாணகமே, பையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, உன்னையே வணங்கினேனே. அந்த ஒரு விளக்கு திருவிளக்காக எப்பொழுதும் சுடர் விட்டு எரிய வேண்டும் என்று இன்பக் கனவு கண்டிருந்தேனே, அதுவும் அடைந்து விட்டதா? அதுவும் அடைந்து விட்டதா? பட்டகாலில் படும் கெட்ட குடி கெடும் என்பது செல்வமே நமக்கு ஆய்விட்டதா கண்ணே? அடிமைப்பட்ட வேதியரிடம் விடை கேட்டல்லவா வர வேண்டும்? பெற்ற மகளே, இறைவாணி காப்பாற்றவில்லை உயிருடன், இப்பொழுது பெத்த வயிறை வந்து பத்தி அறியும் படி வைத்து விட்டார். ஆனால் அந்த சடலத்தையாவது நான் வந்து பார்க்கும் வரை நீ பத்திரமாக நீதான் அம்மா பார்த்துக் கொள்ள வேண்டும். தாயே புத்தடியில் போய் எடுத்து புத்திரனை கேட்டு புத்திரனை யார் எடுத்து தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் நாளாத என்னாதை மகனே, வெகு நாளாக என்னாதை மகனே. தாளாட்டு பாடி தாயாக வேண்டும்